கொடைக்கானல் எபிசோடில் பாரதி கண்ணம்மா கழுத்தில் தாலி கட்டினதை பார்த்த சௌந்தர்யா ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து என்னடி மயக்குன்னா என்ன மந்திரம் போட்டேன் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணால் காலம் பூரா உழைக்காமல் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீனும் அப்பனும் பிளான் போட்டிங்களா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே கண்ணம்மாவும் அடிக்க போகிறாங்க சௌந்தர்யா. இப்போ பாரதி தடுக்கிறார், அம்மா என்ன நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது, கண்ணம்மா பண்ணுறதுக்கு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் வாக்கு கொடுத்துட்டே வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்களே, என் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன கேட்டிங்களா ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யா வந்து நேராக கண்ணம்மாவோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, திட்ட ஆரம்பிக்கிறீங்க சொல்லப்போனால். அப்போ சொல்கிறாங்க, நீ வந்து உன்கிட்ட நீனும் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய மதித்து கால் பண்ணி கண்ணம்மாவை கண்டிச்சு வை அப்படின்னு சொல்லி சொன்னால், நீ வந்து முதலே உன் பொண்ணை வந்து ஓட விட்டுட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா, இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பக்கமாக திட்டுறாங்க. உன்னை நான் வாழ்க்கையில் வெறுத்ததே இல்லை பாரதி, இப்போ நான் வெறுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்லிட்டு வெண்பா கிட்ட என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க சௌந்தர்யா. இன்னொரு பக்கம் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெண்பா ஒரு பக்கம் அழுறாங்க, ஷர்மிளா ஒரு பக்கம் வந்து திட்டுறாங்க, உங்களெல்லாம் மதிச்சதுக்கு உங்களெல்லாம் நம்மளதுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து ஒரு பக்கம் ஷர்மிளா அழுதுட்டே கும்பிடுறாங்க, கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.